தலைவர் அவர்களே காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் மானிய கோரிக்கையில் பேசுவதில் ஒரு தமிழனாக பெருமிதம் அடைகிறேன் உலகத்திலேயே ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாட்டு காவல்துறை பேசப்படுகின்றது யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதில்தான் அந்த பெருமையும் ஆளுமையும் இருக்கிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர் தான் நம்முடைய காவல்துறையை சார்ந்த நண்பர்கள் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகிறார் குடித்தமிழிக்கு கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தமிழி நிற்கும் உலகு குடிமக்களை அரவணைத்து ஆட்சி செய்யும் நடத்தும் நல்லாட்சியின் அடிச்சு ஓட்டை நானிலமே போற்றி நிற்கும் என்று வான்புகழ் வள்ளுவனின் வள்ளுவனின் ஏற்ற கீழடி நாகரிகத்தை ஒரு மீட்டெடுத்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வல்லினம் இடையினம் மெல்லினம் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார் ஆனால் இது பலவீனமானவர்களுக்கு தெரியாது வல்லினத்தையும் மெல்லினத்தையும் இடையினத்தையும் பலவீனமானவர்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டதில்லை ஆகவே மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் நம்முடைய பழந்தமிழ் பெருமையை தமிழகத்திற்கு இன்று கொடையாக கொடுத்திருக்கிறது நம்முடைய அரசு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லாம் மக்களை எப்படி ஒரு மோசடி கும்பல்கள்லாம் ஏமாத்துகிறார்கள் என்று ஆர்வத்ரா பற்றியும் இஜாப் பற்றியும் ஐஎப்எஸ் பற்றியும் எல்வின் ஹாம்ப்ரோ கிங்ஸை பற்றி பேசினார்கள் இது எப்பொழுது நடந்தது என்று அனைவருக்கும் தெரியும் பொதுமக்களையும் அரசு ஊழியர்களையும் தன்னுடைய ஒரு தலைமுறையின் வருமானத்தை சேகரித்த படத்தை எப்படியெல்லாம் ஒரு கூட்டம் கொள்ளையடிக்கிறது இது இது புதிதல்ல தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறுகளை கூட சினேகம் அனுபவ் சுதர்சன் பாலுஜுவல்லரி என்ற பல பட்டியல் இருக்கின்றன தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறில் இப்படிப்பட்ட ஊழல் இப்பொழுது இரண்டாயிரம் கால இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஊழல் இப்படி தினந்தோறும் இந்த ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அதற்கு தெளிவான ஒரு பதிலை சொன்னார் என்ன நடவடிக்கை கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் இதில் அரசியல் பின்புலம் உள்ளதாக பல செய்திகளை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த ஆருத்ரா ஆருத்தரா அரசியல் கட்சிகள் பின்புலமாக இருந்து செயல்படுகின்றன அவர்களை வளர்த்து விட்டு இவர்கள் தான் அழகு பார்த்தார்கள் என்று இருந்த போதிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவையில் எந்த அரசியல் கட்சிகள் இந்த ஆர்வத்ரா நிறுவனத்திற்கு உறுதுணையாக இருந்தன யார் அவர்களை ஆதரித்து ஊக்கப்படுத்தி வந்தன என்பதை அவருடைய பதில் தெரிவிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் எப்பொழுதெல்லாம் ஒரு நல்லாட்சி நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வட இருந்து ஒரு தாக்குதல் வரும் அந்த விதத்தில் தான் வட மாநில புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தாக்கிவிட்டதாக ஒரு செய்தி குறுஞ்செய்தி வந்தது நம்முடைய காவல்துறை திருப்பூர்லேயும் சரி திரு சரி பீகாருக்கும் சென்று அதையெல்லாம் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தி என்பதை அடக்கினார்கள் அதை உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது பல்பீர் சிங் காவல்துறை அதிகாரியை பற்றி மாண்பு உறுப்பினர்கள் பல பேர் பேசினார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியில் முசூரியில் பயிற்சி கொடுக்கப்படுகிறார்கள் மானுட வாழ்வியலை பற்றியும் எப்படி மனித உரிமையை மீறக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் வகுப்பெடுக்கிறார்கள் ஆனால் ஒருவர் செய்யும் தவறுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையே களங்கம் ஏற்படுகின்ற வகையில் அமைந்து விடுகின்றது உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து இப்பொழுது சிபிசிஐடிக்கு அதை மாற்றி இருக்கிறார் உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது போதைப் பொருட்கள் நடமாட்டம் பற்றியும் பேசினார்கள் போதை நடமாட்டம் குறிப்பாக கஞ்சா நான் ஏற்கனவே ஆதித்ராட வன்கொடுமை காவல் கண்காணிப்பு குழுவில் முதலமைச்சரிடம் சொல்லியிருந்தேன் இப்பொழுது பிடிக்கப்படுகிறார்கள் குற்றவாளிகளை இனம் காணுகிறார்கள் கண்டுபிடிக்கிறார்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்கிறார்கள் அதை தொடர்ந்து இவ்வளவு வழக்கு சேர்ந்து விட்டதே என்று பார்க்காமல் தொடர்ந்து அந்த பணியிலே ஈடுபட்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் நிதிநிலை அறிக்கைகள் மாண்புமிகு அவை முன்னவர் நேற்று பேசும் சொன்னார் பாராட்டுதலையான் தவிர்க்க வேண்டும் என்று புகழ் பாடுவதைத்தான் நாம் தவிர்க்க வேண்டுமே தவிர பாராட்டுதலை தவிர்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து குறிப்பாக பல திட்டங்கள் நாற்பத்தி ஏழு அறிவிப்புகள் ஒரு தமிழகருக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த நாற்பத்தைந்து அறிவிப்புகளை என்னை கவர்ந்தது பதினேழு மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் இன்னுயிர் காப்பம் ஒலிம்பிக்கு தங்கம் தேடல் அறிவிச்சார் நகரம் சமத்துவ நாள் உறுதிமொழி வள்ளலார் பிறந்த நாளை தனிப்பெறும் கருணையினால் அன்னை தமிழ் அர்ச்சனை இதையெல்லாம் இருக்க முடியாது அதே குறிஞ்சாங்குளம் காந்தாரி அம்மன் கோவிலில் கடந்த ஆண்டு பேசினர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உரையில சொன்னார் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று மாண்புமிகு மிகப்பேரவைத் தலைவர் அவர்களை எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தாக்குதல் வருகிறதோ ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மிகவும் அக்கறையோடு அதை அணுகுவார் அதே போன்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்போ இந்த டெல்டா மாவட்டத்தில் நிலக்கரி எடுக்க வேண்டும் என்று அங்கு அறிவிப்பு வந்தவுடன் உடனே அதை தீர்மானங்கள் போட்டு ஒன்றிய அரசை அணுகி அதை தவிர்த்திருக்கிறார் என்பது வரவேற்க தகுந்தது அதே போன்று ஒன்றிய அரசின் மத்திய ஆயுத காவல் படைக்கு தமிழில் உட்பட பதினைந்து மொழிகளில் தேர்வு எழுத வேண்டும் என்பதையும் அவர் கொண்டு வந்திருப்பது மிகவும் வரவேற்க தகுந்தது குறிப்பாக ஒரு புரட்சிகரமான திட்டங்கள் என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக ஆட்சியாளர்கள் எல்லாம் இவரை பகைத்துக் கொள்ளக்கூடாது அந்த சாதியை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஆட்சி செய்பவர்களும் உண்டு ஆனால் எல்லா மக்களுக்குமான ஆட்சி என்று ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு பள்ளி கல்வித்துறையுடன் ஆதி திராவிட பள்ளி இணைப்பு தமிழ்நாடு காவல்துறையில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் காவலர்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரமோஷன் எஸ்எஸ்ஐ கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு பயிற்சி அனுப்புகிறார்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் இருபது வயதில் எடுக்கும் பயிற்சி எடுக்கும் பொழுது அவருக்கு மனசோர்வு உடல் உபாதை ஏற்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் காவலராக இருந்து எல்லா இடத்திலும் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் அந்த பயிற்சியை ஒன்று எளிமையாக்க வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் சட்டப்பேரவையில் உள்ள காவலர்களுக்கு உணவுப்படி நூறு ரூபாய் கொடுக்கிறோம் அதே போன்று சட்டப்பேரவை வெளியில் உள்ள இந்த கேம்பஸில் உள்ள காவலர்களுக்கும் நூறு ரூபாய் கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புங்கு பேரவைத் தலைவர் அவர்களை சென்னை மாநகரத்தின் ஃபீடிங் அளவு என்ற காவல்துறையினருக்கு கொடுக்கிறார்கள் அதே போன்று தாம்பரம் காவல்துறை ஆணையகத்துக்கும் மாவடி காவல்துறை ஆணையகத்துக்கும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் பேரவைத் தலைவர் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை பற்றி அனைவரும் பேசினார்கள் நான் கூட சட்டம் ஒழுங்கை பற்றி பேசலாம் என்று நூலகத்தில் காலையில் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தேன் அப்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வரும் பிப்ரவரி நாலாம் தேதி மேனால் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறார் அன்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பிப்ரவரி நாளில் பேசும்பொழுது மாநிலத்தில் ஒருவருக்கு ஒருவர் உறவுகளுக்குள் ஏற்படும் தகராறு தனிப்பட்ட விரோதம் கொடுக்கல் வாங்கல் போங்கவற்றின் காரணமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகின்ற கொலைகளை வைத்து மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பை குறை கூறுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு மேனால் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆகையால் நான் அதற்குள் போகவில்லை பல விஷயங்களில் முன்னுதாரணமாக இருப்பவர் இதை நான் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு சொந்த பிரச்சனை கோவில்களில் தகராறு கஞ்சா பிரச்சனை அந்த தகராறில் படுகொலை செய்வதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டுவிட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று மேனால் முதலமைச்சர் கூறியதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை திருப்பெரும்புதூர் தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதி அங்கே திருப்பெரும்புதூர் காவல் நிலையம் இருக்கிறது அங்கே ஒரு காவல் நிலையம் போதாது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இரண்டு லட்சத்திற்கு மேல் இருக்கிறார்கள் இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு காவல்துறையத்தை அங்கு காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் திருப்பெரும்புதூர் மருத்துவமனையை விரிவுபடுத்த வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் கேட்டேன் என்னென்றால் அங்கே நூற்றி பதினெட்டு விழுக்காடு மக்கள் சாதாரணமாக நூறு சதவிகிதம் இருக்க மக்கள் மத்தியில் வேக்சின் போட்டால் நூறு சதவீதம் போட்டேன்னு பெருமிதம் அடையும் ஆனால் பெரு திருப்பெரும்புதூர் தொகுதியில் நூற்றி பத்து பதினெட்டு சதவிகிதம் வேக்சின் போடப்பட்டு இருக்கிற மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறது வேலூரிலிருந்து பார்த்தால் அந்த நெடுஞ்சாலையில் ஒரு மருத்துவமனையும் கிடையாது அடுத்து திருப்பெரும்புதூர் தான் ஃபேட்டல் நிறைய நடக்குது அங்கே இறப்புகள் நிறைய நடக்குது விபத்துகள் நிறைய நடக்குது ஒரு ட்ராமா சென்டரும் அந்த மருத்துவமனையை நீங்கள் தரம் உயர்த்தி தர வேண்டும் நம் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் மாங்காடுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கொடுத்தார் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அதே போன்று உரகடம் படப்பை சுங்குவார் சத்திரத்திற்கும் ஒரு பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் இந்த குன்றத்தூர் மேதா நகர் பகுதியில் இந்த வைடனிங் என்று சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கின்ற வீடுகள் எல்லாம் ஏற்கனவே சிஎம்டி அப்ரூவல் கொடுத்து வீடு கட்டி இருக்கிறார்கள் ஒரு தனி நபர் அங்கே வீடு கட்டுகிறார் நாற்பது ஐம்பது வீடுகள் அதற்காக இந்த ஏழை எளிய மக்களை வைடனிங் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி திருப்பெரும்புதூர் பகுதி பெரும்பாலும் இங்கிருந்து தொழிலாளர்களும் அதிகாரிகளும் சென்னைக்கு வந்து போகிறார்கள் அதனால் பொருள் விரயம் பெட்ரோல் விரயம் எல்லா விரயமும் ஏற்படுகிறது அங்கேயே வெளிநாடுகளில் உள்ளது போல டவுன்ஷிப் அங்கிருந்தே அவர்கள் பணியாற்ற வேண்டும் சூப்பர் மார்க்கெட் விடுதிகள் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே போன்று உரகடம் அல்லது வல்லம் சிப்காட்டு பகுதியில் நந்தம்பாக்கம் பகுதியில் உள்ளது போல வர்த்தக மையம் ஒன்று அமைத்தால் நலமாக இருக்கும் தொழிற்சாலையில் உள்ள கழிவுகளை அந்தந்த கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அதை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் கையை விரித்து விட்டார் நீர்நிலை விஷயத்தில் என்னிடம் ஆதாரம் இல்லை நிதி ஆதாரம் இல்லை என்று அவர் உடனே இதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு ஆட்சி எப்படி இருக்கிறது என்று இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் சொல்லுவதை விட இந்த குழந்தைகள் சொல்லுகிறார்கள் குறிப்பாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுவது வேறு ஆனால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சிந்து ஜனனி இசக்கியம்மாள் தென்காசி சூரியகுமார் கிருஷ்ணகிரி அஸ்வினி இப்படி போன்ற குழந்தைகள் எல்லாம் இந்த ஆட்சியைப் பற்றி ஒரு மிக பெரிய அளவில் நம்பிக்கையோடு பேசுகிறார் இதுதான் ஒரு நல்லாட்சி இப்படிப்பட்ட ஆட்சிதான் இந்த தேசத்திற்கு வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யாமலே இளைஞரணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு நிதிநிலையை இன்டைரக்டாக தாக்கல் செய்திருக்கிறார் இது என்னவென்றால் நாலு கோடி மகளிருக்கு உள்ள வாய்ப்புகள் இரண்டு கோடி இளைஞர்களுக்குள்ள எதிர்காலத்தை அந்த அறிவிப்பில் பார்க்க முடிஞ்சது அதே போன்று மக்களை தேடி மருத்துவம் பயனாளிகள் ஒரு கோடியே நாற்பத்தி லட்சம் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்றை ஏற்றியிருக்கிறது இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி இந்த இன்னுயிர் காப்பம் நாற்பத்தெட்டு மகாராஷ்டிராவில் இல்லை அப்படி மகாராஷ்டிராவில் இந்த இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டுன்னு நேற்றுக்கு நான் கர்நாடகாவில் போகும்போது மாண்பு முதலமைச்சரை பற்றி எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் பேசிருக்கும்போது சொன்னார் இந்த திட்டங்கள்லாம் சொல்லிட்டே வந்தேன் நீங்கள் அந்த கர்நாடகா மேனிஃபெஸ்டோல இதை சேருங்க அதை சேருங்கன்னு கேரண்டி சிஸ்டம் ஒன்று சொல்லியிருக்காங்க கிரெடிட் கேரண்டி சிஸ்டம் அப்போ சொல்லும் போது தமிழ்நாட்டில் என்னன்னா என்கிட்ட லிஸ்ட் கொடுங்கன்னார் எல்லாத்தையும் இறக்கி உடனே கொடுத்தேன் அப்போ சொன்னார் இந்த இன்னுயிர் காப்பம் நாற்பத்தெட்டு என்பது மகாராஷ்டிராவில் இருந்திருந்தால் டாடா குடும்பத்தின் தலைவர் மிஸ்திரி உயிரை காப்பாற்றி இருக்கலாம் விபத்தாய் கிடக்கிறார் யாரும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை பக்கத்தில் இல்லை பயப்படுறாங்க எங்கே எடுத்து போய் சேர்க்கிறதுக்கு அகாலாம் மரணம் அடைந்து விட்டார் அதே போன்ற காவல்துறை குடியிருப்புகள் அமைச்சக பணியாளருக்கு பத்து சதவிகிதம் ஒதுக்கீடு வேண்டும் தலித் கிறித்தவர்கள் ஒரு நீண்ட நெடிய கால பிரச்சனை இது தலித் வந்து கிறுத்தவர்களாக மாறினாலும் அந்த வன்கொடுமையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை ஆகையால் மாண்பே முதலமைச்சரிடம் நான் அண்ணன் ஜி கே மணி இங்கே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் முறையிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்த உடனே அதை தீர்மானமாக கொண்டு வந்து நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொன்னார் ஆனால் தீர்மானிப்பது ஒன்றிய அரசாக இருந்தாலும் அதற்கான தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றியது உண்மையாக வரவேற்கத்தக்கது கிறிஸ்தவ மக்களின் சார்பாக தலித் கிறித்தவ மக்களின் சார்பாக நாளை மறுநாள் அந்த பிஷப்புகள் எல்லாம் வந்து நன்றி சொல்ல வரவேற்கிறார்கள் ஆனால் இதை எதிர்த்து ஒரு தேசிய கட்சி வெளிநடப்பு செய்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு வாக்கில் மொத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு ஏற குறைய அறுபத்தி ரெண்டாயிரம் பட்டா கொடுத்தார்கள் அதோடைய மடிப்பு இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி இப்பொழுது இருபத்தையாயிரம் பட்டாக்கள் அடங்கலில் ஏற்றவில்லை அப்பொழுது கிராம நத்தம் கலம்பரம்போக்கு மேய்காலை மாற்று வகை செய்தும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொடுத்த பட்டா அதனுடைய தொடர்ச்சி ஒட்டுமொத்த உருவமாக இருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர வேண்டும் ஏனென்றால் நம்முடைய குடியுரிமை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஒரு மனிதனுக்கு மண்ணு வேண்டும் துணி உணவு இருப்பிடம் இந்த இருப்பிடம் இல்லாமல் இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனே செய்ய வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் படிக்கிறார்கள் குழந்தைகளுக்கு விளக்கு இல்லை ஏற்கனவே நாம் விளக்கு கொடுத்திருந்தோம் அதையும் நிறுத்தி விட்டார்கள் கேட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் தலைமை செயலாளர்களிடம் சொல்லி அந்த வழக்கை உடனே நடத்தி அதற்கு முன்பாக ஏதாவது இண்டிமூனிட்டி பாண்ட் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த விளக்கை மின்சாரத்தை பல பல குடும்பங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒளியேற்றுகின்ற முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை உடனே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் இந்திய அரசியலில் நேற்று எங்களுடைய மாண்புமிகு தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார் கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த சம்பவத்தை பேசாதவர்களே இல்லை அவர் சொன்ன வார்த்தை இந்திய ஜனநாயகத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அதிர்வு ஏற்பட்டது அந்த அதிர்வு தான் உங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பேச்சு முடிவு என்று சொன்னார்கள் பேரவைத் தலைவர்களே என்னுடைய தொகுதியுடைய கோரிக்கை எல்லாம் நீங்கள் பதிவு பண்ணிடும் கூட கொடுக்குறேன் கடைசியாக கவிக்கோ அப்துல் ரகுமான் சொன்ன ஒரு கவிதையை பிடித்து நான் முடிக்கிறேன் இது எல்லாம் அரசு குறிப்பில் இருக்கிறது தான் எங்கள் வீட்டில் திருடி கொண்டு வரும் ஓடி நான் திருடன் திருடன் என்று கத்தினேன் அமைதிக்கு பம்ம பங்கம் விளைவித்ததாக என்ன கைது செய்யவிட்டார்கள் கவிக்கோ அப்துல் ரஹிமா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க